அனைவருக்கும் வணக்கம். ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது நம்ம ஒரு விழாவாகவே கொண்டாடப்படுகிறோம். அதாவது இன்றைய தினத்தில் நம்ம நதிகளில் வழிபடுவதன் மூலமாக நீர்வளம் பெருகும் அப்படிங்கிறத நம்பிக்கை. பொதுவாக திருமணமான மாங்கல்ய பெண்களும் கூட தன்னுடைய மாங்கல்ய பலம் பெருகவும், திருமணமாகாத பெண்கள் மனதிற்கு பிடித்த கணவரை மணக்கவும் இந்த ஆடிப்பெருக்கு நாளில் அம்பிகையை வேண்டிக் கொள்வது வழக்கமான ஒரு விஷயம்தான். அப்படி ஆடிப்பெருக்கில் நம்ம எந்த செயல்களை செய்யலாம், ஆடிப்பெருக்கில் எந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யலாம்? பொதுவாக ஆற்றங்கரைக்கு சென்று வழிபாடு செய்வோம். அதே போல் ஆற்றங்கரைக்கு செல்ல முடியாதவங்க வீடுகளிலேயே வழிபாடு செய்யலாம். அது எப்படி செய்வது, ஆற்றங்கரையில் நம்ம எப்படி வழிபாடு செய்வது அப்படின்னு பல முக்கியமான தகவல் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஆண்டுதோறுமே ஆடி மாதம் 18 நாள் தான் காவேரி கரையோரம் மாவட்டத்தில் கூட நடைபெறக்கூடிய ஆடிப்பெருக்கு விழாவில் காவேரி அன்னைக்கு சிறப்பான பூஜைகள் அனைத்தையுமே நடத்தி நம்ம வழிபாடு செய்வது நம்மளுடைய வழக்கமாக தான் இருக்குது. பொதுவாக நம்ம இந்த தினத்தில் முறையாக நம்ம வழிபாடு செய்ய வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலிலிருந்து ஆண்டுதோறுமே ஆடி 18 நாள் ஆடிப்பெருக்க நாளில் நம் பெருமாள் அம்மா மண்டபம் படித்துறையில் காலை எழுந்தருளி பக்தர்கள் அனைவருக்குமே சிறப்பான முறையில் தன்னுடைய அருளையும் கொடுப்பாங்க. அதன் பின்பு மாலை காவேரி தாயாருக்கு மங்கள பொருள்களை சீர்வரிசையாகவும் கொடுப்பாங்க. அப்போது பட்டு சேலை, மாலை, சந்தனம் மற்றும் தாம்பூலம் போன்ற மங்கள பொருள்களை கோவிலில் யானை ஆண்டாள் மீது வைத்து காவேரி படித்துறைக்கு கொண்டு வந்து காவேரி ஆற்றலை விட்டு சீர்கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுமே ரொம்பவே சிறப்பான முறையில் நடைபெறும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் காவேரி தாயாருக்கு சீர்கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி மற்றும் மாலை மாற்றுதல் நிகழ்ச்சி அனைத்துமே ரொம்பவே சிறப்பான முறையில் நடைபெற்று தான் வந்துட்டுருக்கோம். பொதுவாகவே ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொன்னாலே யோகங்களை நமக்கு பெருக்கி வந்து தருது தான் ஆடிப்பெருக்காக தான் இருக்குது. பொதுவாக ஆடி மாதம் 18 தேதியில் வரக்கூடிய பெருக்கு விழா தான் நதிக்கரைகளிலும் ஆற்றங்கரைகளிலும் நம்ம கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்கோம். தட்சிணாயான புண்ணிய காலத்தினுடைய தொடக்கமாக தான் சூரியனினுடைய தென் திசை பயணத்தை குறிக்கும். இதில் முதல் மாதமாக ஆடியில் விவசாயிகளினுடைய உழவு பணிகளை தொடங்குவாங்க. பொதுவாக நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. நாடு செழிக்க தேவையான நீரை போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நதியை நம்ம தெய்வமாக போற்றி நம்மளுடைய முன்னோர்கள்லேருந்து இப்போ நம்ம வர நம்ம வழிபட்டு வந்தக்கூடிய விஷயம் அதாக இருக்குது. அதற்கு உரிய ஒரு வழிபாடு நாளாக தான் ஆடி 18 தேதி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அன்று தான் நம்ம ஆடிப்பெருக்கு விழா நம்ம கொண்டாடப்படுகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் இப்போதும் கூட காவேரி கரை மாவட்டங்களில் சிறப்பாக இந்த விழா அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் வந்துட்டுருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் ஆடி 18 காவேரியில் நீராடி காவேரி அன்னையை வழிபட்டு மஞ்சள், குங்குமம், மலர், வஸ்திரம் இவை அனைத்துமே நம்ம கொடுப்பது வழக்கம். பொதுவாக காவேரி கரையோரத்தில் புதுமண தம்பதிகள் மஞ்சள் கயிற்றையுமே மாற்றிக்கொள்ளுவாங்க. காவேரி கரையோரம் உள்ளவங்க மட்டும்தான் ஆடிப்பெருக்கு கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய வீட்லேயுமே நம்ம எளிய முறையில் நம்ம வழிபாடுகளை செய்யலாம். ஒரு சொம்பில் அரைத்த மஞ்சளை சிறிதளவு நம்ம போட வேண்டும். நிறை குடத்திலிருந்து அந்த சொம்பில் நீர் எடுத்தும் மஞ்சள் கரைத்து விடும். திருவிளக்கு ஏற்றி அந்த நீர் விளக்கினுடைய முன்பாக வைக்க வேண்டும். தண்ணீரில் உதிரிப்பூக்களை நம்ம போட வேண்டும். கற்பூர ஆரத்தி அப்புறம் நெய்தீபம் காட்டி கங்கை, யமுனை, நர்மதை, காவேரி, வைகை உள்ளிட்ட புண்ணிய தீர்த்தங்களை மனதில் நினைத்து முன்னொரு காலத்தில் என்னுடைய மூதாதையர்கள் உங்களை புனிதமாக கருதி வழிபட்டாங்க, அதே போல் அந்த மாதிரியான மனநிலையை எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் மனதார நம்ம வழிபாடு செய்ய வேண்டும். காவேரியையும் தாமிரபரணியையும் நம்ம கழித்த அகத்திய முனிவரை மனதார நம்ம வணங்க வேண்டும். பூஜை முடிந்ததுமே சொம்பிலுள்ள நீரை செடி கொடிகளில் நம்ம ஊற்றிவிட வேண்டும். அப்போ நம்ம நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் செய்யலாம். இப்படி நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா செல்வம் கொழிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையான ஒரு விஷயமாக தான் இருக்குது.
அட்சய திருதியை விட ஆடிப்பெருக்க நாளில் நகை வாங்க ரொம்பவே உயர்ந்த ஒரு நன்னாளாக தான் பார்க்கப்படுறாங்க. இந்த நகை மட்டும் இல்லாமல் பிற பொருள்களையும் கூட நம்ம தாராளமாக வாங்கலாம். நம்ம செய்கின்ற நற்செயல்களால் புண்ணியம் எப்படி பெறுகிறதோ அதே போல் இந்த நாளில் தொடங்கக்கூடிய சேமிப்பும் கூட பல மடங்காக பெருகும் அப்படிங்கிறது தான் ஐதீகமான விஷயமாக இருக்குது. ஆடி மாதத்தில் பொதுவாக புது தொழில் தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆடிப்பெருக்கு மட்டும் விதிவிலக்காகும். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா காவேரி அன்னை மற்றும் ரங்கநாதரினுடைய தங்கையாக நம்ம பார்க்கப்படுறோம். இந்த நாளில் சமயபுர பகுதிகளில் கூட திருவிழா அப்படிங்கிறது கோலாகலமாக இருக்கும். இந்த ஊருக்கு சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளையும் மைத்துனர்களையும் வீட்டிற்கு வரவழைத்து சீர்கொடுக்கும் வழக்கமும் இன்றைக்குமே இருந்துட்டு தான் வந்துட்டுருக்கு. தம்பதியரை இங்கே இருக்கக்கூடிய ஆதி மாரியம்மன் கோவிலுக்கு அழைத்து செல்லுவாங்க. இவங்க சமயபுரம் மாரியம்மனினுடைய சகோதரியாக தான் பார்க்கப்படுவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சாதாரண மக்களை இப்படி சீர்கொடுக்கும் போது இங்கே கோவில் கொண்டிருக்கக்கூடிய ரங்கநாதர் சும்மா இருப்பாரா? தன்னுடைய தங்கைக்கு காவேரிக்கு சீர்கொடுக்கக்கூடிய அவர் அம்மா மண்டப படித்துறைக்கு எழுந்தருளுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய மண்டபத்தில் சுவாமிக்கு திருமஞ்சனம் நடக்கும். மாலை வரை அங்கேயே ஆஸ்தானத்தில் இருப்பாங்க. சேதன பொருள்களாக பட்டு தாளி பொட்டு அப்படின்னு சொல்லிட்டு மங்கள பொருள்கள் அனைத்துமே ஆற்றில் மிதக்க விடப்படுவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ராமபிரான் அசுரர்களை வதம் செய்த பாவம் நீங்கவும் வசிஷ்ட முனிவரிடம் ஒரு வழியாக கேட்டிருக்காங்க. அதற்கு வசிஷ்ட முனிவர் 66 கோடி தீர்த்தங்களை தன்னிடம் கொண்ட காவேரிக்கு தட்சிண கங்கை அப்படின்னு பெயர். இந்த நதியில் நீராடினால் நம்மளுடைய பாவ உணர்வுகள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு ஒரு வழி சொல்லியிருக்காங்க. அதன்படியும் ராமச்சந்திரமூர்த்தி காவேரியில் நீராடி தன்னுடைய பாவங்களையும் போக்கி கொண்டிருக்காங்க. அவர் காவேரி நீராடிய அந்த அற்புதமான நாளை தான் புராணங்களில் ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்கோம். அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நாட்டில் திருவேணி அப்படின்னு சொல்லக்கூடிய பவானி கூடுதுறையில் சங்கமேஸ்வரர் கோவிலில் நடை ஆடி 18 அன்று அதிகாலையில் திறக்கப்படும். அங்கு மக்கள் கூடுதுறையில் நீராடிவிட்டு இறைவனையும் வழிபடுவாங்க. அம்மனுக்கு தேங்காய் பழம் பூ காதோலை கருகமணி படைத்து ஆராதனை செய்வாங்க. பூஜையில் வைத்த மஞ்சள் சரடினை பெண்கள் கழுத்திலும் ஆண்கள் வலது கை மணிக்கட்டிலும் அணிந்து கொள்ளுவாங்க. இதனால் உங்களுடைய வீட்டில் மங்கள காரியங்கள் தடையின்றி நடைபெறும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கையான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த ஆடி 18 அதாவது இன்றைய தினத்தில் நீங்கள் எந்த அளவிற்கு முறையாக வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது கட்டாயமாகவே நடைபெறும். பொதுவாக ஆடி 18 அப்படிங்கிறதே ரொம்பவே அற்புதமான நாள் தான். நம்ம தண்ணீரினுடைய அருமையை உணர்ந்தவங்க நீருக்கு விழா எடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. காவேரி வைகை தாமிரபரணி பாயும் நதிக்கரையோரம் மக்கள் ஆராத்தி கூட எடுப்பாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் மலர் தூவியும் நம்ம வாழ வைக்கக்கூடிய ஜீவநதிகளை வணங்கியும் வழிபாடுகளையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தான் இந்த நாள் இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். பொதுவாக ஆடி 18 அன்று காவேரியில் புனித நீராடுவது ரொம்பவே சிறப்பு. ஆடிப்பெருக்கன்று நம்ம வணங்கி வந்தோம் அப்படின்னா திருமண பாக்கியம் கைகூடி வரும். மேலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் நம்பிக்கையான ஒரு விஷயம்தான். இந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் காவேரி அன்னையை கர்ப்பிணியாக பாவித்து வளைகாப்பு செய்வது போல பல வகை உணவுகளை படித்தும் மஞ்சள் சரடு காதோலை கருகமணி பூமாலை வளையல் தேங்காய் பழம் அரிசி வெல்லம் வைத்தும் வணங்கி புதிய மஞ்சள் சரடுகளையுமே கட்டிக்கொள்வாங்க. ஆண்கள் தங்களுடைய கைகளில் மஞ்சள் சரடுகளையுமே கட்டிக்கொள்வாங்க. சிலரது வீடுகளில் முளைப்பாறை எடுத்து வளர்த்தும் வருவாங்க. அதன் பிறகு அந்த முளைப்பாறையை நீர்நிலைகளிலுமே விட்டுவிடுவாங்க. ஆடிப்பெருக்கு நாளில் கன்னி பெண்கள் வழிபட்டால் சிறந்த கணவர் அமைவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. ஆடிப்பெருக்கன்று புதுமண பெண்கள் ஆடிப்பெருக்கன்று புதிய மஞ்சள் கயிறையுமே மாற்றிக்கொள்ளலாம். சுமங்கலி பெண்களும் தாலி பெருக்கி போடலாம். இப்படி செய்வதன் மூலமாக உங்களுடைய கணவருக்கு ஆயுள் அதிகமாகும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கையான ஒரு விஷயமாக இருக்குது.
இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஆடி பெருக்கன்று நம்ம எப்படி முறையாக வழிபாடு செய்யலாம், அப்படி வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கிறது அப்படின்னு பல முக்கியமான தகவலை இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.